ஆசிரிய மேம்பாடு MHRD, AICTE போன்றவற்றின் பல்வேறு நடவடிக்கைகளால் மேலாண்மை நிறுவனங்களுக்கு ஆசிரியர் பற்றாக்குறை இருப்பதாக கூறப்படுகிறது. MHRD ஆசிரிய IIM-களின் ஓய்வு வயதை 65 ஆண்டுகளாக விரிவுபடுத்தியது. AICTE ஆசிரியர் பதவிக்கான தகுதிகளை MBA நிலைக்கு குறைத்தது. இருந்த போதிலும் தரம் குறைவு என்று கிட்டத்தட்ட அனைவரும் நம்புகிறார்கள், சொல்கிறார்கள். கதை புதிதல்ல, அது இப்போது பல தசாப்தங்களாக உள்ளது. அதில் உள்ள சுவாரஸ்யமான அம்சம் என்னவெனில், பற்றாக்குறை ஏற்படும் போது அரசாங்கம் இன்னும் புதிய நிறுவனங்களை உருவாக்குகிறது, தனியார் துறையும் பின்தங்கவில்லை. சில நேரங்களில் இது அதிக நன்மைகளை பெறுவதற்கான சூழ்ச்சியா என்று ஒருவர் யோசிக்க தொடங்குகிறார். உண்மையான பற்றாக்குறை இருந்தால் ஆசிரியர் பற்றாக்குறை இருப்பதாக கூறும் அனைவராலும் ஏன் உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை? அல்லது நல்ல ஆசிரியர் பற்றாக்குறை என்ற பெயரில் நாம் என்ன பேசுகிறோம் என்று தெரியவில்லை. ஒரு துறையில் மேலாண்மை கல்வி என்பது சில சமயங்களில் மாணவர்கள் தாங்கள் ஒரு மாணவராக படிக்காத பாடங்களை கற்பிப்பதற்காக காணப்படுகிறது. சில சமயங்களில் பாடத்திற்கு வேறு அர்த்தத்தை அளிக்கிறது. என்னை பொறுத்தவரை நிலைமை என் பாட்டி சொன்ன கதையைப் போலவே தோன்றுகிறது. ஒரு முறை ராஜபுதனாவில் வறட்சி ஏற்பட்டது. ஒரு கூட்டம் வெயிலில் தொழுகைக்காக சென்று கொண்டிருந்தது. ஒரு 5 வயது குழந்தை மிகவும் சங்கடமாக இருந்தது. அவர் தனது தந்தையிடம் கேட்டார், பாபா ஹம் கஹான் சா ரஹே ஹே, எங்கே போகிறோம்? மலை தேவியை செலுத்த மலையில் மேலே. 1 கிலோமீட்டர் நடந்த பிறகு மகன் மீண்டும் அதே கேள்வியை கேட்டான். தந்தை பதிலை மீண்டும் சொன்னார். குழந்தை அதை 3வது முறையாக சொன்னபோது தந்தை கோபமடைந்து மீண்டும் பதிலளித்தார். ஆனால் குழந்தை மீண்டும் கேட்டாள். அவர் குழந்தையை அடிப்பார் என்று எச்சரித்தார். ஆனால் குழந்தை அமைதியற்ற நிலையில் 1 கிலோமீட்டர் நடந்த பிறகு மீண்டும் அதே கேள்வியை கேட்டது. இம்முறை தந்தை அவனை பலமாக அறிந்து, இனி கேள்வி கேட்காதே என்று நான் உன்னை எச்சரிக்கவில்லையா என்றார். குழந்தை அழுது கொண்டே தந்தையிடம் கேட்டது, பாபா நீங்கள் மலையின் மீது ஏறி மலை தேவியை வேண்டிக் கொண்டால் மழை பெய்யும் என்று நீங்கள் அனைவரும் நம்புகிறீர்களா? நம்பவில்லை என்றால் அங்கே போகிறோமா? நான் அப்படி நினைக்கவில்லையா? ஏன் சந்தேகம்? ஏனெனில் மழை பெய்யும் போது நீங்கள் பயன்படுத்தும் குடையை நீங்கள் யாரும் எடுத்துச் செல்லவில்லை. வேறு ஏன் செயல் நோக்கத்திற்காக ஆசிரிய மேம்பாடு என்றால் என்ன என்பது குறித்து 40 ஆண்டுகளுக்கும் மேலாக அர்த்தமுள்ள விவாதம் இல்லை. உண்மையில் ஆசிரியர் அல்லது வளர்ச்சி என்ற வார்த்தை செயலுக்காக வரையறுக்கப்பட்டதாக தெரியவில்லை. ஆசிரிய மேம்பாடு என்ற தலைப்பில் செய்யப்படும் எதுவும் ஏற்கத்தக்கது. வாழ்நாள் முழுவதும் ஆசிரிய வளர்ச்சிக்கு குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான வளர்ச்சி உத்திகள் கண்டறியப்படும் வகையில் சம்பந்தப்பட்ட சிக்கல்களை புரிந்து கொள்வதற்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்க இந்த கட்டுரையில் ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஒரு நல்ல ஆசிரியர் யார்? ஒருமுறை ஆசிரிய மேம்பாட்டு திட்டத்தில் பயிற்றுவிப்பாளர் பங்கேற்பாளர்களிடம் மேலாண்மை நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் என்ன என்று கேட்டார். கோரஸில் அனைத்து பங்கேற்பாளர்களும் தரமான ஆசிரியர்களின் பற்றாக்குறை என்று கூறினர். பயிற்றுவிப்பாளர் இடதுபுறத்தில் முதல் பங்கேற்பாளரிடம் கேட்டார், அவர் தன்னை ஒரு நல்ல ஆசிரியர் என்று நினைக்கிறீர்களா? பங்கேற்பாளர் உறுதியுடன் தலையசைத்தார். பயிற்றுவிப்பாளர் அடுத்த நபரிடம் கேட்டார். பின்னர் அவருக்கு அடுத்ததாக ஒவ்வொருவராக கேட்டார். அவர்கள் அனைவரும் நல்ல தரமான ஆசிரியர்கள் என்று கூறினார்கள். அவர் இல்லை என்று யாரும் சொல்லவில்லை. கிட்டத்தட்ட 40 நிறுவனங்களை சேர்ந்த 40 ஆசிரிய உறுப்பினர்களும் தாங்கள் நல்ல ஆசிரியர்கள் என்று கூறிக்கொண்டு, நல்ல ஆசிரியர் என்றால் எங்கே பிரச்சனை என்று பயிற்றுவிப்பாளர் ஆச்சரியப்பட்டார். பதில் அப்படியே இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நிர்வாகம் ஆசிரியர்களிடம் அவரது சுயத்தை பற்றி நீங்கள் கேட்டால் உணர்தல். ஆசிரியர்களை அளவிடும் அளவை நாம் உருவாக்கினால் நான் உறுதியாக இருக்கிறேன். பயமுறுத்தும் போதாமை கவனிக்கப்படும். இது ஆசிரியர்களிடமிருந்து நல்லது அல்ல பகுதியை அகற்றுவதற்கான தீர்வு நடவடிக்கைகளுக்கு வழிவகுக்கும். ஆசிரிய மேம்பாட்டுக்கான கட்டமைப்பை உருவாக்குதல். ஒரு தனியார் நிறுவனத்தில் ஆசிரிய மேம்பாட்டு திட்டத்தில் பங்கேற்பாளர்களிடம் அந்த காலத்தில் தங்கள் நிறுவனம் எதிர்கொண்ட முக்கியமான சவால்கள் என்ன என்று கேட்கப்பட்டது.
சேர்க்கை மற்றும் மாணவர் சேர்க்கை ஆலோசகர், அதற்கு இடையே ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? பங்கேற்பாளர்கள், நல்ல மாணவர்களை நாங்கள் பெறவில்லை என்றால் வேலைவாய்ப்பு மோசமாக இருக்கும். மோசமான இடஒதுக்கீடு விண்ணப்பதாரர்கள் மற்றும் மாணவர்களின் தரம் குறைவதற்கு வழிவகுக்கிறது. ஏதாவது படுக்க முடியுமா? ஆம், உயர்தர கல்வியை வழங்குவதன் மூலம் வேலைவாய்ப்புகளை மேம்படுத்த முடியும். இது சேர்க்கையில் சிறந்த தரத்திற்கு வழிவகுக்கும். உயர்தர கல்வி என்றால் என்ன? இந்த முறை பங்கேற்பாளர்கள் மீண்டும் மம்மியாக இருந்தனர். ஓகே, வேலைவாய்ப்பு என்பதன் அர்த்தம் என்ன என்று ஆலோசகர் கேட்டார். சிறந்த நிர்வாக வாழ்க்கையை வழங்க, அது என்ன அர்த்தம்? பல மறுமுறைகளுக்கு பிறகு பங்கேற்பாளர்கள் முடிவு செய்தனர். சமூகத்தின் வளர்ந்து வரும் மற்றும் வளர்ந்து வரும் தேவைகளை பூர்த்தி செய்வது. ஆலோசகர், அப்படியானால் மேலாண்மை கல்வியின் நோக்கம் என்ன? அதற்கு பங்கேற்பாளர்கள், சமூகத்தின் வளர்ந்து வரும் மற்றும் வளர்ந்து வரும் தேவைகளை எவ்வாறு பூர்த்தி செய்வது என்பதை மாணவர்கள் அறிந்து கொள்ள உதவுதல். உறுதியாக இருக்கிறீர்களா என்று ஆலோசகர் கேட்டார். ஆம், இதன் அர்த்தம் என்ன என்று மீண்டும் ஆலோசகர் கேட்டார். அதற்கு பங்கேற்பாளர்கள், நாம் கற்பிக்கும் பாடங்களை பற்றிய ஆழமான புரிதல் அவர்களுக்கு இருக்க வேண்டும். லைக் என்றார் ஆலோசகர். மார்க்கெட்டிங், நிதி, கணக்கியல், நிறுவனத்தில் நடத்தை, செயல்பாடு, தகவல் தொழில்நுட்பம் போன்றவை. ஆனால் நீங்கள் அவர்களுக்கு வேறு பாடத்தை கற்பிக்கிறீர்களா என்று ஆலோசகர் கேட்டார். பங்கேற்பாளர்கள் அதற்கு, சரி, நாங்கள் பொருளாதாரம், புள்ளியியல், கணிதம், மொழி போன்றவற்றையும் கற்பிக்கிறோம். மொழியா என்று கேட்டார் ஆலோசகர். ஆம், நாங்கள் அதை தொடர்பு என்கிறோம். நீங்கள் ஏன் அவர்களுக்கு கணிதம், புள்ளியியல், சட்டம் போன்றவற்றை கற்பிக்கிறீர்கள் என்று ஆலோசகர் கேட்டதற்கு, சரி, அவர்கள் பகுப்பாய்வு மற்றும் முடிவெடுப்பதற்கும் தேவை என்றனர். எனவே ஒருவர் இந்த பாடங்களை கற்றுக்கொண்டால் சமூகத்தின் வளர்ந்து வரும் மற்றும் வளர்ந்து வரும் தேவைகளை ஒவ்வொன்றாக பூர்த்தி செய்ய முடியுமா? வேறு விதமாக கூறினால், மேலாண்மை கல்வி என்பது இந்த பாடங்களின் எண்கணித்த தொகையா? இல்லை, இவற்றின் ஒருங்கிணைந்த தன்மையை அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாடங்கள் எப்படி ஒன்றோடொன்று தொடர்புடையவை மற்றும் மேலாளர்கள் எப்படி இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்டவற்றை முடிவெடுக்கும் செயல்பாட்டில் பயன்படுத்துகின்றனர் என்று பங்கேற்பாளர்கள் கூறினர். பொருத்தமான அல்லது உயர்தர கற்றலை வழங்குவதற்கு வேறு ஏதாவது தேவையா என்று ஆலோசகர் கேட்டார். ஆம், நிஜ வாழ்க்கை நிர்வாக சூழ்நிலைகளில் கருத்துக்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இது போன்ற தொடர்புடைய கற்றல் புள்ளிகளை நீங்கள் வழங்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக, இந்த திறன்களை நாம் பெற்றிருக்க வேண்டும். சரி, அப்புறம் மாணவர்கள் அறிவை ஒருங்கிணைக்க நாங்கள் உதவ வேண்டும். இதை எப்படி செய்ய முடியும்? விரிவுரை முறை அறிவை எறிவதற்கு நல்லது, ஆனால் பணி, பயிற்சிகள், வழக்க விவாதங்கள், திட்டப்பணிகள் போன்ற பிற கல்வி முறைகள் ஒருங்கிணைக்க உதவும். மேலே உள்ள அனைத்து விஷயங்களுடனும், சரி, நீங்கள் தொடர்புடைய கற்றலை வழங்கியுள்ளீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். ஆம், ஆனால் நீங்கள் வேறு ஏதாவது செய்கிறீர்களா? இணைப்பு அமைப்பின் தேவைகளுக்கு ஏற்ப நாங்கள் தேர்வையும் நடத்த வேண்டும். இணைப்பு அமைப்பு கட்டாயப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் அதை தவிர்த்திருப்பீர்கள் என்று சொல்கிறீர்களா? இல்லை, நாங்கள் மாணவர்களை தரம் பிரிக்க வேண்டும். இல்லையெனில் யார் சிறந்தவர் என்று எங்களுக்கு தெரியாது. தேர்வின் ஒரே நோக்கமா? வேறு என்ன? எவ்வளவு அறிவு கொடுக்கப்படுகிறது மற்றும் ஒருங்கிணைக்கப்படுகிறது என்பதை நீங்கள் எப்படி அறிவீர்கள் என்று ஆலோசகர் கேட்டார். அப்படியானால் அது அடிக்கடி சாத்தியமற்றதாக இருக்க வேண்டும். ஒருவர் எதையாவது பின்பற்றவில்லை என்றால் அவர் அதை அறிந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாம், மதிப்பீட்டின் சாராம்சம் மாணவர் கற்றுக்கொள்வதற்கு உதவுகிறது. அதாவது, நிர்வாக சூழ்நிலையில் அதன் பயன்பாட்டிற்கான அறிவை
அவர் அறிந்திருப்பது மட்டுமல்லாமல் ஒருங்கிணைக்கிறார். சரி, அதிர்வன் மட்டுமல்ல, நீங்கள் மாணவர்களுக்கு உதவ வினாடி வினாக்கள், சிக்னல்கள், திட்டங்கள் போன்ற பிற கற்பித்தல் கருவிகளை பயன்படுத்தலாம். மாணவர்கள் பின்பற்றாதவை குறித்து கருத்து தெரிவிக்க தேர்வையும் பயன்படுத்தலாம். சரி, இவை அனைத்தும் எங்களுக்கு தெரியும், ஆனால் அவை ஏன் முக்கியம் என்பதை உணரவில்லை என்று பங்கேற்பாளர்கள் கூறினர். கல்வியின் நோக்கம் மற்றும் நமது சமூகத்தின் வளர்ந்து வரும் மற்றும் வளர்ந்து வரும் தேவைகளை பூர்த்தி செய்ய மேலாளர்களை வளர்ப்பதில் நமது பங்கின் முக்கியத்துவத்தை நாம் உணரவில்லை என்றால் இவை அனைத்தும் நடக்கலாம். ஆம் என்றனர் பங்கேற்பாளர்கள். பாத்திரத்தை திறம்பட நடிப்பதில் நீங்கள் வசதியாக இருக்கிறீர்களா? ஓரளவுக்கு. ஒருவேளை நாம் பலவற்றில் குறைபாடுடையவர்களாக இருக்கலாம், ஆனால் நாம் உணரவில்லை. ஏனென்றால் ஒருவேளை நாம் நமது பாத்திரங்களை நன்கு புரிந்து கொள்ளவில்லை என்றனர் பங்கேற்பாளர்கள். நீங்கள் இதை மேம்படுத்தினால் வேலை வழங்குபவர்களுக்கு தேவையான பொருத்தமான மற்றும் போதுமான அறிவை நீங்கள் வழங்குவதால் வேலை வாய்ப்பும் மேம்படும். வேறு எதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றனர் பங்கேற்பாளர்கள். சரி, ஆமாம், ஆனால் வேறு ஒரு நேரத்தில் விவாதிப்போம். நாட்கள் கழிந்தன, வருடங்கள் ஓடிவிட்டன. ஆராய்ச்சி. ஒருமுறை ஆசிரிய ஆட்சேர்ப்பு கருத்தரங்கு நடத்தி கொண்டிருந்தோம். இணை பேராசிரியர் பதவிக்கு ஒரு வேட்பாளர் வந்தார். சமீபத்தில் அவர் செய்த சில ஆய்வுகள் குறித்து கருத்தரங்கம் நடத்த வேண்டும் என்று குறிப்பிட்டு அவரை அழைத்திருந்தோம். இருப்பினும் அவர் ஒரு ஆராய்ச்சி வடிவமைப்பு மற்றும் வழிமுறையை வழங்க தொடங்கினார். கணிசமான நேரம் கடந்தபோது பார்வையாளர்கள் அமைதியற்றவர்களாக இருந்ததால் கண்டுபிடிப்புகளை வழங்குமாறு அவரிடம் கேட்டோம். அந்த நேரத்தில் அவர் அதை ஒரு ஆராய்ச்சி முன்மொழிவு என்று வெளிப்படுத்தினார். அவர் செய்ய திட்டமிட்டிருந்தார். வருத்தமடைந்த நாங்கள் அவர் ஏன் ஆராய்ச்சி செய்ய விரும்புகிறார் என்று ஒரு சாதாரண கேள்வியை கேட்டோம். அதற்கு அவர், நான் ஆராய்ச்சி செய்யவில்லை என்றால் என்னை ஆசிரியர் பதவிக்கு அழைப்பீர்களா என்று பதிலளித்தார். இந்த நாட்களில் அது அசாதாரணமானது அல்ல. ஆனால் மேலாண்மை பள்ளிகளில் ஒரு ஆசிரியர் உறுப்பினர் பொதுவாக 40 முதல் 45 வயதில் பெரும் பேராசிரியரின் உயர் பதவியை அடைந்த ஆசிரிய உறுப்பினர்களை பற்றி என்ன? ஒருமுறை நாங்கள் பேராசிரியர் சி கே பிரகலாதை பட்டமளிப்பு விழாவிற்கு தலைமை விருந்தினராக அழைத்தோம். கூட்டங்களின் பரபரப்பான நாள் அட்டவணையில் ஆசிரியர் உறுப்பினர்களை சந்திக்கவும் நேரத்தை கசக்கினார். ஆராய்ச்சியின் தலைப்பு வளர்ந்த போது ஆசிரிய பணிச்சுமை மதிப்பீட்டில் ஆராய்ச்சிக்காக வழங்கப்பட்ட குறைந்த வெயிட்டேஜ் குறித்து ஆசிரிய சகாக்கள் புகார் செய்ய தொடங்கினர். இது ஆசிரிய உறுப்பினர்களை ஆராய்ச்சி செய்வதிலிருந்து தடுத்தது. சில நிமிடங்களுக்கு பிறகு அவர் சிரித்துக்கொண்டே, நீங்கள் பணிச்சுமையில் மட்டும் கடனுக்காக ஆராய்ச்சி செய்கிறீர்களா என்றார். அதிர்ச்சியடைந்த ஆசிரிய உறுப்பினர்கள், அப்படியானால் வேறு என்ன என்று கேட்டபோது, நான் எனது தொழிலுக்காக ஆராய்ச்சி செய்கிறேன் என்று பதிலளித்தார். நான் அதை செய்யாவிட்டால் நான் எப்படி கற்பிப்பேன்? ஆலோசனை எவ்வாறு உருவாகும்? அமெரிக்காவிலிருந்து நீங்கள் என்னை அழைத்த பட்டமளிப்பு அழைப்புதல் கூட எப்படி வரும்? என்னால் செய்ய முடிந்ததெல்லாம் எனது ஆராய்ச்சியால் தான். வழக்கமான மேலாண்மை பள்ளியில் நல்ல சதவீத பேராசிரியர்கள் முனைவர் பட்ட ஆய்வுகளை மேற்கொள்வதில் முனைவர் பட்ட மாணவர்களுக்கு மட்டுமே வழிகாட்டுகிறார்கள், உதவுகிறார்கள் என்பதை கண்டறிவது அசாதாரணமானது அல்ல. பெரும்பாலும் வேட்பாளர் ஆய்வறிக்கையை ஆதரிப்பதற்கு முன்பே தேசிய சர்வதேச புகழ்பெற்ற பத்திரிகைகளில் வெளியிடுவதற்காக அவர்கள் தங்கள் பெயரையும் சேர்க்கிறார்கள். பல நிறுவனங்களின் இணையதளத்தில் வெளியிடப்பட்ட காகிதத்தை பார்த்தால் அது பாதுகாப்பாக இருக்கும். ஆய்வறிக்கை மற்றும் அத்தகைய ஆவணங்கள் எந்த அளவுக்கு சுயாதீனமான படைப்புகளாக இருக்கின்றன? ஆய்வறிக்கையின் ஆய்வுக்கு பிறகு வேட்பாளர்கள் உண்மையில் பிந்தைய முன்னைவர் ஆராய்ச்சியை சுயாதீனமாக செய்வதற்கான திறனை பெற்றிருக்கிறார்களா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். எங்கள் ஆசிரியர் பேராசிரியர் சி கே பிரகலாத் எங்களிடம் கூறுவது போல், டாக்டர் பட்டம் வேண்டாம் என்பது உங்கள் ஆராய்ச்சி வாழ்க்கையின் சுருக்கம். இது கற்றல் உரிமத்துடன் பயிற்சி செய்யப்படுகிறது. எனவே நீங்கள் முடித்த பிறகு சுயாதீனமாக ஆராய்ச்சி செய்வதற்கான வழக்கமான உரிமம் கிடைக்கும்.
உங்களால் முடிந்தவரை கற்றுக்கொள்ளுங்கள். ஆராய்ச்சி செய்வது எப்படி? உங்கள் வாழ்நாள் முழுவதும் இது போன்ற வாய்ப்புகளை நீங்கள் பெறமாட்டீர்கள். தற்போதைய நடைமுறையானது பயிற்சி பெற்ற ஆசிரியர் ஆராய்ச்சியாளர்களை விட பயிற்சி ஆய்வாளர்களால் பெரும்பாலான ஆராய்ச்சிகள் முனைவர் பட்டத்திற்கு பிந்தைய ஆராய்ச்சி என ஒரு சூழ்நிலைக்கு இட்டு செல்கிறது. ஒரு நல்ல எண்ணிக்கையிலான பேராசிரியர்களால் அடுத்தடுத்த ஆராய்ச்சிகளில் முனைவர் பட்ட ஆராய்ச்சியின் கடுமையை காணவில்லை. அதே நேரத்தில் தரவுத்தளங்களின் பற்றாக்குறை, செலவு மற்றும் தாக்கல் அடிப்படையிலான ஆராய்ச்சியில் தரவு சேகரிப்பில் உள்ள சிரமங்கள் காரணமாக அர்த்தமுள்ள ஆராய்ச்சி செய்வது உண்மையில் அவ்வளவு எளிதானது அல்ல. வேலைக்கான ஆவணங்களை தட்டச்சு செய்து அனுப்புவது கூட செலவை கருத்தில் கொண்டு பெரியதாக இல்லை. மாநாட்டில் ஆவணங்களை சமர்ப்பிப்பதை மட்டும் விட்டுவிடுங்கள். நிறுவனங்களில் நிதி கட்டுப்பாடுகள் காரணமாக அனுமதி கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. ஆராய்ச்சி செய்திருந்தால் நிறுவனத்தால் பாராட்டப்பட்டது. இது ஆசிரியர்களின் பணித்திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. ஆனால் வெளிப்படையான வெயிட்டேஜுக்கு எந்த பண ஊக்கமும் வெளியிடப்பட்டது. இது போன்ற பல காரணங்களால் ஆசிரிய மேம்பாட்டிற்கான தீவிர பயிற்சியை காட்டிலும் ஆராய்ச்சி வெளியீடுகளுடன் சமன் செய்யப்படுகிறது. ஒருவர் விரிவுரையாளராக சேரலாம் மற்றும் ஒரு நிறுவன கொள்கையாக விரிவுரையாளராக ஓய்வு பெறலாம். இருப்பினும் தலைப்பு பேராசிரியர் அல்லது உயர் பதவிக்கு மாறலாம். இதன் விளைவாக பாடப்பொருள்கள் எதுவும் தயாரிக்கப்பட்டு அர்த்தமுள்ள இலக்கியமாகவோ புத்தகங்களாகவோ அல்லது ஆராய்ச்சியாகவோ வழக்கமான எம்பிஏ அல்லது எம்டிபி வகுப்பில் நுழைவதில்லை. எறும்பு பள்ளிகளின் எந்த ஒரு பத்திரிகையும் சி பிரிவை தவிர வேறு எந்த நிறுவனத்தாலும் எந்த நிறுவனத்தாலும் கருதப்படுவதில்லை. இருப்பினும் அவற்றில் பல ஏ வகை பத்திரிகை என்று அழைக்கப்படுவதை காட்டிலும் சேர்ந்து அல்லது அதற்கு முன்னதாகவே தொடங்கப்பட்டன. ஆராய்ச்சி, கற்பித்தல், பயிற்சி, ஆலோசனை போன்றவை மேலாண்மை கல்வி, பயிற்சி, வெளியீடு மற்றும் ஆலோசனையை அதிகரிக்கும் ஒருங்கிணைந்த பயிற்சியை விட சுயாதீனமாக செல்கின்றன. நிர்வாக சீர்கேடுகள் சில சமயங்களில் பயங்கரமானவை. ஒரு நிறுவனத்தில் பழமையான ஆய்வுக் கட்டுரைகள், மாநாட்டு கட்டுரைகள் எங்கும் காணப்படுவதில்லை. ஆசிரிய பணியின் பதிவு தனியாக ஆராய்ச்சி விவரங்கள் பராமரிக்கப்படுவதில்லை. இதன் விளைவாக வளர்ச்சிக்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதை அறிவது கடினம். இன்ஸ்டிடியூட் நிர்வாக குழு ஆளுநர் குழு ஆய்வு தொடர்பான கேள்விகளை கேட்பது அரிதாகவே இருக்கும். விளக்க காட்சியை கேட்பதை மட்டும் விடுங்கள். உண்மையில் குழு உறுப்பினர்கள் அதிக தேநீர் அருந்துவதை தவிர ஆசிரிய உறுப்பினர்களை சந்திப்பதில்லை என்பதை பார்ப்பது அசாதாரணமானது அல்ல. தெரியாமல் இருப்பது உண்மையான தேடல் மற்றும் தலைவரை சீர்படுத்துவதற்கு வழிவகுக்கிறது. புதிய விளைச்சல் வரவில்லை என்பது போல் சில பெயர்கள் வருடக்கணக்கில் சுற்றி கொண்டே இருக்கும். சில நிறுவனங்கள் MHRDயை கூட அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய இத்தகைய தடுப்பு கொள்கையை கொண்டுள்ளன. ஒருமுறை MHRD மற்ற நிறுவனங்களின் ஆசிரிய உறுப்பினர்களை உள்ளடக்கிய IMX ஆசிரியர்களால் கூட்டாக செய்யக்கூடிய ஒரு ஆராய்ச்சி திட்டத்தை அனுமதித்தது. IMPக்கு வழங்கப்பட்ட முதல் கூட்டு ஆராய்ச்சி பணி இதுவாகும். குறைந்தபட்சம் இப்போது அவர் பெரிய அளவிலான அர்த்தமுள்ள ஒருங்கிணைந்த ஆராய்ச்சிக்கு செல்ல முடியும் என்பதில் ஆசிரிய உறுப்பினர் மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் MHRDயின் மற்ற சகோதர நிறுவனங்களின் சில ஆசிரியர்களுடன் கூட ஆய்வு செய்தார். தற்செயலாக சம்பந்தப்பட்ட ஆசிரியர் வேறொரு நிறுவனத்தின் IMP இயக்குநராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கூட்டு ஆராய்ச்சிக்கு குறைந்தது 3-4 நிறுவனங்களாவது வைத்திருக்கலாம் என்று அவர் மகிழ்ச்சி அடைந்தார். இருப்பினும் IMX-இன் இயக்குநர் அவர் IMPக்கு ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று ஒரு நிபந்தனையை வைத்தார். இருப்பினும் IMX-இன் சில ஆசிரியர்கள் அதை பார்க்க தயாராக இருந்தனர். ஒரு புதிய கல்வி நிறுவனத்தின் இயக்குநராக பேராசிரியர் நரேந்திரன் அதை எப்படி செய்வார் என்பது IMP-இன் இயக்குநரின் கவலை அல்ல. IMP-ஆனது திட்டத்தின் கீழ் உபகரணங்களை வாங்குவதை அதனுடன் வைத்திருந்தது. மேலும் அதே திட்டத்தின் கீழ் எந்த உபகரணங்களையும் வாங்க முடியாது என்பது மிகவும் வேடிக்கையானது. நமது
நமது நிர்வாக பள்ளிகளில் மிகவும் சுவாரஸ்யமான ஒன்று நடக்கிறது. எம்பிஏ படிப்பின் ஒரு பொதுவான மாணவரிடம் அவருடைய சிறப்பு என்ன என்று கேட்டால், அவர் பெரும்பாலும் சந்தைப்படுத்துதல், நிதி, மனித வளம், செயல்பாடுகள் போன்றவற்றை சொல்வார். அரிதாக ஒருவர் மேலாண்மை என்று கூறுவார். கல்வியாளர்களாக ஆசிரிய உறுப்பினர்களின் நிலையும் அப்படித்தான். நான் மைக்ரோ அல்லது மேக்ரோ எக்கனாமிக்ஸ் மேன், நான் புதுமை அல்லது விளம்பர மனிதன், நான் நிதி அல்லது கணக்கியல் மனிதன், நான் ஓபி அல்லது ஐஆர் அல்லது ஹெச்ஆர் மனிதன் என்று அவர்கள் பெரும்பாலும் ஒரு படி மேலே செல்கிறார்கள். இது அப்பகுதியின் நிபுணத்துவத்தை விட மற்றவர்களின் அறியாமையை வெளிப்படுத்துகிறது. சில நிபுணத்துவ முடிவு அறிவியல் ஆண்கள் கூட நிர்வாகம் ஒரு ஒழுக்கம் அல்ல என்று கூறுகின்றனர். பணமதிப்பு நீக்க நடவடிக்கையானது அறியாத வல்லுநர்களின் கைகளில் அட்டன்ட் விளைவுகளுடன் கூடிய சாதனை எண்ணிக்கையில் குறைபாடுகளை கொண்டிருந்தது என்பதில் ஆச்சரியமில்லை. தோல்வியுற்ற வணிகங்களின் எண்ணிக்கையும் மறுசீரமைப்பு அல்லது இணைப்புகளை பற்றி நாங்கள் பேசவில்லை. ஆனால் குழு திவாலாகும் தீவிர பாஜக ஆதரவாளர் கூட ஜெட் ஏர்வேஸ் ஏர் இந்தியாவுடன் இணைக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறார். ஊடகங்கள் இனி செய்திகளை வழங்காது, ஆனால் தவறான பார்வைகளை ஏமாற்றும். சண்டையிடுவதை ஊக்குவிப்பது மற்றும் தவறான மொழியை பயன்படுத்துதல் அறிவிப்பாளர்கள் செயலில் உள்ளனர் மற்றும் விவாதத்தில் முக்கிய பங்குதாரர். இவை அனைத்திற்கும் காரணம் அதன் மூன்று பரிமாணங்களிலும் ஒருங்கிணைந்த ஆராய்ச்சி இல்லை. செங்குத்து, கிடைமட்ட மற்றும் நீளமான முழுமையான கண்ணோட்டத்தை உருவாக்க டெலிவரி அமைப்பின் மைக்ரோ மேலாளர்களுக்கு தொலைநோக்கியை வழங்குதல் மற்றும் மாநில மற்றும் மத்திய கொள்கை வகுப்பாளர்களுக்கு நுண்ணோக்கியை நிரூபித்தல், ஏழு முக்கிய பரிமாணங்களில் மிகவும் மாறுபட்ட நாட்டில் ஒரு கடினமான பணி, ஒவ்வொன்றும் பல வகைகளை உள்ளடக்கியது. இதற்கு அதிக எண்ணிக்கையிலான ஒருங்கிணைந்த கூட்டு ஆராய்ச்சி முயற்சிகள் தேவைப்படுகின்றன. இந்த ஒருங்கிணைந்த முயற்சிகள் இல்லாததன் விளைவாக பன்முகத்தன்மை அடிப்படையிலான தயாரிப்பு மற்றும் சேவைகள் மூலம் உலகிற்கு பயனளிப்பதற்கும் சேவை செய்வதற்கும் பதிலாக இந்தியாவில் குழப்பத்திற்கு வழிவகுக்கிறது. பெரும்பாலும் பிரச்சனை இன்னும் ஆழமாக செல்கிறது. வாழ்நாள் முழுவதும் முனைவர் பட்ட ஆய்விற்கு பயன்படுத்தப்படும் ஆராய்ச்சி முறையை பின்பற்றி ஆராய்ச்சி செய்வதற்கான பெரும் போக்கு உள்ளது. இது பிரச்சனை சார்ந்த ஆராய்ச்சியை விட வழிமுறைக்கு வழிவகுக்கிறது. நேர அழுத்தம் மற்றும் செலவு ஆகியவை முறைசார் சிக்கல்களில் சில சமரசத்திற்கு வழிவகுக்கும். ஆனால் முனைவர் பட்டத்திற்கு பிந்தைய பணி அத்தகைய அழுத்தம் மற்றும் கூட்டுப்பணி அனுமதிக்கப்படுகின்றதா மற்றும் நிதியளிக்கப்படுகிறதா? மேற்கூறிய நிகழ்வின் காரணமாக சில சமயங்களில் மேலாண்மை கல்விக்கு இணையாக இயங்கும் ஆராய்ச்சி மற்றும் தேசிய சிக்கல்கள் பொருத்தமற்றவை என்று அழைக்கப்படுகின்றன. 90களின் பிற்பகுதியில் தொழில்துறையின் வீழ்ச்சியை தடுக்க மேலாண்மை ஆராய்ச்சி போதுமான அளவு ஆதரவளிக்கவில்லை. மேலும் வரவிருக்கும் ஆண்டுகளில் மாநிலங்கள் மற்றும் மத்திய அரசாங்கங்களுக்கு கடுமையான சவாலாக இருக்கும். அதிகரித்து வரும் வங்கிகளின் என்பிஏக்களை கட்டுப்படுத்த நீண்ட கால தீர்வு நடவடிக்கைகளை பரிந்துரைக்கவில்லை. ஆசிரிய மேம்பாட்டு கருவியாகவும் மேலாண்மை துறையில் கற்பித்தல், பயிற்சி மற்றும் ஆலோசனைக்கான தொடர்புடைய இலக்கியங்களின் இயக்கியாகவும் ஆராய்ச்சி பல சவால்களை உள்ளன. மாநாடுகள், ஆராய்ச்சி பரப்புதல். ஆராய்ச்சி மாநாடுகள் ஒருவரின் ஆய்வு கண்டுபிடிப்புகளை பரிசோதிப்பதற்கான பயனுள்ள கருவியாகும். இது பெரிய தொடர்புடைய மாதிரி பார்வையாளர்கள், இது ஆய்வாளர்களுக்கு தனது ஆராய்ச்சி வடிவமைப்பு, தரவு பகுப்பாய்வு, அனுமானங்கள் மற்றும் தொடர்புடைய பார்வையாளர்களுக்கு வழங்கல் போன்றவற்றை பத்திரிகை, புத்தகங்கள், பாடநெறி பொருட்கள் போன்றவற்றின் மூலம் சரி செய்வதற்கான வாய்ப்பை வழங்குகிறது. இருப்பினும் உரிய கவனம் செலுத்தப்படாவிட்டால் மேற்கூறிய இலக்குகளை அடைய முடியாது. ஒருமுறை ஆசிரிய தேர்வு கருத்தரங்கில் இந்தியாவில் சர்க்கரையின் இயக்கத்தில் சர்க்கரை விலையின் தாக்கம் என்ற தலைப்பில் ஒரு ஆய்வாளர் விளக்கமளித்தார். மகாராஷ்டிராவின் அகமது நகர் மாவட்டத்தில் இருந்து மாதிரி சேர்க்கப்பட்டது. எந்த பார்வையாளர்களுக்காக காகிதம் எழுதப்பட்டது என்று கேட்டபோது கொள்கை வகுப்பாளர்கள் என்றார். கொள்கை வகுப்பாளர்கள் அரசியல்வாதி அல்லது அமைச்சக செயலாளர்கள் என்று அவர் என்ன சொன்னார் என்ற அடுத்த கேள்விக்கு இருவருக்கும் என்று பதிலளித்தார்.
மாநில அரசு அல்லது இந்திய அரசு? இந்திய அரசு என்றார். நீங்கள் அவர்களுக்கு காகிதத்தை அனுப்பினீர்களா என்பது அடுத்த கேள்வி. இல்லை, பதில் இருந்தது. அப்போது நீங்கள் காகிதத்தை என்ன செய்தீர்கள்? நேர்காணல் குழு உறுப்பினர் விசாரித்தார். நான் அதை ஒரு சர்வதேச மாநாட்டிற்கு அனுப்பினேன். இந்த முறை ஆசிரியர் வேட்பாளர் முகத்தில் ஒரு திருப்தி இருந்தது. எத்தனை இந்திய கொள்கை வகுப்பாளர்கள் அங்கு இருந்தனர் என்பது அடுத்த கேள்வி. இல்லை என்பது குறுகிய பதில். இந்தியர்கள் யாராவது இருந்தாரா மற்றும் இல்லை என்பதுதான் பதில். அஹ்மத் நகர் சர்க்கரை உற்பத்தியில் 13% பங்களிப்பு, மகாராஷ்டிராவில் உள்ள 26 மாவட்டங்களில் ஒன்று. மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களில் பல அளவுருக்களில் பெரிய மாறுபாடுகளுடன் கண்டுபிடிப்புகள் எந்த அளவிற்கு பொதுமைப்படுத்தப்படுகின்றன என்பது தீவிர விவாதத்திற்குரிய விஷயம். ஆனால் ஒருவர் அதிலிருந்து விடுபடலாம். மாநாடுகளின் அமைப்பு. கடன் நோக்கத்தை மனதில் கொண்டு மாநாடுகள் ஒரு வழிமுறையாக மாறியுள்ளன. சான்றிதழ்களை சம்பாதித்தல், சொல்லிவிட்டு ஓடிப்போவதில் அக்கறை, உட்கார்ந்து பிறரை கேட்பதை விட மற்றவரை மேம்படுத்துவதற்கு பரஸ்பரம் உதவும் வகையில் படைப்புகளை விமர்சன ரீதியாக மதிப்பாய்வு செய்தல், பிறர் விட்டு சென்ற இடங்களை எடுத்துச் செல்லுதல், கூட்டுப்பணியின் பகுதிகளை கண்டறிந்து பெரிய அளவிலான ஆராய்ச்சியை திறமையாகவும் திறம்பட செய்யவும், அவர் அல்லது அவள் தலைமை தாங்கும் அமர்வின் எந்த தாள்களையும் படிக்காமலேயே தலைவர் நினைவுபடுத்தும் ஒளி எழுப்பும் ஆராய்ச்சி நாளின் வழக்கமாகிவிட்டது. அடுத்த கட்டமாக ஆய்வுக்கட்டுரைகள் யாருக்கும் படிக்க கொடுக்க கூடாது. அது ஒரு வெளிநாட்டு தொழில்முறை அமைப்புடன் இணைந்து விதிமுறைகளை செயல்படுத்தும் வரை கட்டுரையின் எந்த பதிவையும் வைக்கக்கூடாது. இதன் விளைவாக சில நிறுவனங்களின் தலைவர்கள் மாநாடுகள் உண்மையான ஆசிரிய மேம்பாட்டு பயிற்சியை காட்டிலும் பணம் செலுத்தும் உல்லாச பயணங்கள் என்று கருதுகின்றனர். ஆராய்ச்சி மற்றும் மாநாடுகளை ஒரு அர்த்தமுள்ள மற்றும் உண்மையான ஆசிரிய மேம்பாட்டு கருவியாக மாற்றுவதற்கு புதிய வழக்குகளை கண்டறிய வேண்டும். முக்கிய பாடங்கள் கல்வி மற்றும் மேலாண்மை மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் அதற்கான பாடப்பொருட்களை நுழைய அனுமதிக்க ஆராய்ச்சிக்கான வலுவான வடிகட்டுதல் வழிமுறைகளை உருவாக்க வேண்டிய அவசியம் இன்னும் முக்கியமான சவாலாக உள்ளது. கல்வி மற்றும் பொது நிர்வாகம். ஆசிரிய உறுப்பினர்கள் தங்கள் நிறுவனங்களை மேலாளராக நடத்தும் பொறுப்பை ஏற்க வேண்டும். அது செயல்பாட்டு தலைவர் அல்லது டீன்கள் அல்லது இயக்குநர்கள். நோக்கத்திற்காக திறன்களை வளர்ப்பதற்கு நடைமுறையில் எந்த வழிமுறையும் இல்லை. நிலைமை பெரும்பாலும் நீங்கள் சம்பாதிக்கும் போது கற்றுக்கொள்ளுங்கள். விருப்பங்கள் அல்லது வசதிகள் அல்லது கிடைக்கும் அடிப்படையில் செய்யப்படும் நியமனங்கள். இதன் விளைவாக கல்வி நடவடிக்கைகள் தேக்கமடைகின்றன. மேலும் வளர்ச்சிக்கான அடுத்த படியானது ஆதரவான மானியங்கள் அச்சுறுத்தப்படும் போது அல்லது ஓபிசி ஒதுக்கீடு சட்டம் போன்ற சட்டங்கள் செய்யப்படும் போது மட்டுமே. பாத்திரங்களுக்கு வளர்ச்சி தேவை, பொருத்தமான அமைப்பு, கொள்கைகள், நடைமுறைகள் மற்றும் தகவல் மற்றும் கண்காணிப்பு அமைப்பு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு தேவை. ஒழுக்க நிபுணர்களாக அவர்களின் பாத்திரங்களில் தீவிர நிபுணத்துவத்துடன் இந்த முக்கியமான திறன்களை கற்றுக்கொள்வதில் சிறிய அழுத்தம் உள்ளது. இதன் விளைவாக சமூகத்தின் வளர்ந்து வரும் மற்றும் வளர்ந்து வரும் தேவைகளை பின்பற்றாமல் சமூகத்தின் வளர்ந்து வரும் மற்றும் வளர்ந்து வரும் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பதிலாக சிறந்த நிலையை பராமரிப்பவராக நிலைநிறுத்தப்படுகிறது. பரஸ்பர பிரத்யேக மற்றும் கூட்டாக முழுமையான வழியில் மேலாண்மை கல்வியில் இது மிகவும் பலவீனமான பகுதி. இதை பற்றி யாரும் பேசுவதில்லை. போதாமையை விளக்குவதற்கு கிட்டத்தட்ட ஒரு முழுநீள புத்தகம் தேவைப்படுகிறது. அத்தகைய கல்வியின் தேவைக்காக நிர்வாகிகள் அதிக நேரம் தவிர்க்கக்கூடிய நெருக்கடியை தீர்ப்பதில் செலவழிக்கப்படுகின்றது. எந்த ஒரு புதிய முயற்சியையும் எடுப்பதில் பயந்து பாதுகாப்பாக விளையாடும் முறையில் அவர்கள் பரம்பரையாக வரும் பிரச்சனைகளின் வேகன் லோடுகளில் கலந்து கொள்கிறார்கள். முதல் படி. மேலே உள்ளவற்றை பார்த்தால் ஆசிரிய மேம்பாடு என்பது
அனைத்து ஆசிரிய உறுப்பினர்களுக்கும் அதிகரித்து வரும் விகிதத்தில் ஒரு நீடித்த வாழ்நாள் பயிற்சியாகும். துரதிருஷ்டவசமாக எங்கள் கவனம் நுழைவு மட்டத்தில் மட்டுமே கவனம் செலுத்துகிறது. மேலும் சவால்கள் பெரும்பாலும் ரோல்களில் ஆசிரிய உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதில் காணப்படுகின்றன, அவர்களின் விநியோக திறன் அல்ல. ஆசிரிய மேம்பாட்டிற்கான முதல் படி வளர்ச்சிக்கான நடவடிக்கை எடுப்பதற்கு முன் குறிப்பிட்ட வளர்ச்சி தேவைகளை கண்டறிவதாகும். மேலே உள்ள விவாதம் ஒரு கருத்தியல் கட்டமைப்பை அடையாளம் காண வழிவகுக்கிறது. இது தேவைகளை அடையாளம் காண ஒரு சரிபார்ப்பு பட்டியல் கேள்வித்தாளை தயாரிக்க பயன்படுகிறது. இந்த பயிற்சியை முடித்தவுடன் திட்டங்களின் தன்மை, செயல்முறைகள் போன்றவை அனைத்தும் பொருத்தமான, திறமையான மற்றும் பயனுள்ள ஆசிரிய மேம்பாட்டு திட்டங்களுக்கு வெளிவரத் தொடங்கும். சுய வளர்ச்சி. ஆசிரியர் மேம்பாட்டு பொறுப்பு யாருக்கு இருக்க வேண்டும்? தற்போது அவர்கள் பணியாற்றும் நிறுவனங்களின் பிரத்யேக பொறுப்பாகும். நிறுவனமும் அதன் முக்கியத்துவத்தை உணரவில்லை. செலவீனங்களை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ நிதியளிக்கிறது. நிறுவனம் ஊக்குவிப்பு அல்லது வற்புறுத்தல் முறை மூலம் ஊக்குவிக்கவில்லை என்றால் பொதுவாக ஆசிரியர்களால் சுய வளர்ச்சிக்கு எந்த முயற்சியும் எடுக்கப்படாது. ஆசிரிய உறுப்பினர்கள் எத்தனை வாய்ப்புகளை உணராததால் சம்பளம் மற்றும் பிற நிதி சலுகைகள் உரிமைகள் சம்பாதிப்பதை தவிர சமுதாயத்திற்கான அர்த்தமுள்ள பங்களிப்பிற்காக அவர்கள் வாழ்க்கையில் இழக்கின்றனர். நிறுவனங்களும் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. எந்த ஆசிரிய உறுப்பினர்களும் பதவி உயர்வுக்கு வரும்போது தவிர எந்த வளர்ச்சி அளவிலும் தங்களை அளவிடுவதில்லை. இல்லாவிட்டால் வளர்ச்சியையாவது கண்காணித்திருப்பார்கள். அதே சொல்லாட்சி கற்பித்தல் மற்றும் அறிவீதியாக கீழ்நிலைக்கு அப்பால் செல்ல வேண்டியதன் அவசியத்தை ஆசிரிய உறுப்பினர்கள் உணர்த்துவதற்கான வழிமுறை எதுவும் இல்லை. பல வழிமுறைகள் இருக்கலாம், அவை தனித்தனியாக விவாதிக்கப்படலாம்.